வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 6, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 செப்டம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குலா புயல் இன்று 8:30 ஒடிசா மாநிலம் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் கோபால்பூர் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்க இருக்கிறது. இது கரை கடந்து உள்ளே சென்று சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா இடைப்பட்ட பகுதி வழியாக மகாராஷ்டிரா குஜராத் வழியாக அரபிக்கடலில் இறங்கி ஓமன் மற்றும் ஓமன் நாட்டின் மஸ்கட் வழியாக சவுதி அரேபியாவின் மையப்பகுதி வழியாக ஏடன் வளைவுடா நோக்கி அக்டோபர் முதல் வாரத்தில் பயணிக்க இருக்கிறது. இதனிடையே அடுத்த நிகழ்வும் வங்கக்கடலில் இறங்க தற்பொழுது மியான்மர் வந்து தரைப்பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை 27 வங்கக்கடலில் இறங்கி அதுவும் மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக உத்தரப்பிரதேசம் வழியாக பிறகு திசை மாறி இமயமலை ஒட்டி படிப்படியாக அக்டோபர் முதல் வாரத்தில் செயலிழக்கும். இதனிடையே இந்த 2 நிகழ்வுகளுக்கு பிறகு இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி ஆந்திர கரையோரம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி அக்டோபர் முதல் வாரத்தில் தமிழகம் ஒட்டி நிலைபெறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திர ஒட்டி நிலைபெறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திர தமிழகம் இடைப்பட்ட போதிலும் நிலைபெற வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படியோ எங்கு அமைந்தாலும் கனமழை உண்டு. அக்டோபர் முதல் வாரத்தில் தினசரி மாலை இரவு அக்டோபர் 1 முதல் 10 வரை அக்டோபர் முதல் வாரத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு தமிழகம் ஒட்டி அமைந்தால் மிக கனமழை வாய்ப்பே இருக்கிறது. மாலை இரவு நேரங்களில் ஆந்திர பகுதியில் இருந்தால் கனமழை. எது எப்படியோ நல்ல மழை இருக்கிறது. அது எங்கே அமையும், மழை பொழிவுகளோட தீவிரத்தன்மை எப்படி என்பதை நீங்கள் அறிய வானிலையை நான் கூர்ந்து ஆய்ந்து வருகிறேன். நீங்களும் வானிலை அறிக்கையுடன் கூர்ந்து கேட்டு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும். நேற்றைய மழை பொழிவு இந்த மண்டலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியிலையும் திருப்பூர் மாவட்டத்திலும் ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே காணப்பட்டது. இந்த மழை பொழிவு பரவலாக இல்லை, ஆனால் தென்மேற்கு பருவமழை குலா புயல் காரணமாக இன்று 26 முதல் 28 இரவு வரை தீவிரமடைய இருக்கிறது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் பெரும்பாலும், கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு எல்லையோரம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி இங்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை இன்று 26 மாலைக்கு மேல் 27-28 சற்று தீவிரமடைந்திருக்கும் இதன் காரணமாக சாரல் மழையாக நெகமோ வரை எட்டவும் உடுமலைப்பேட்டையோட முக்கோணம் வரைக்கும் சாரல் மழை லேசான மழையாக எட்டவும் வாய்ப்பு இருக்கிறது. பிற பகுதிகளில் ஆங்காங்கே சாரல் தூரல் நனைக்கு மழைகள் இருந்து கொண்டிருக்கிற பெரிய மழை வரக்கூடிய 3 நாட்களுக்கு இருக்கும். ஆனால் பரப்பில் கூடுதலாக இருந்தாலும் வலுவில் குறைவாக இருக்கும். ஆனால் மலைப்பகுதிகளில் சற்று வலுத்திருக்கும். 1 தேதிக்கு மேல் பரவலாக இருக்கிறது காற்று பகுதிக்கும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் காமநாயக்கம்பாளையம் பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி உள்ளிட்ட பல்லடம் தெற்கு பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் உட்பட காற்று பகுதியாம் குண்டடம் மற்றும் தாராபுரம் சுற்றுவட்டார கிராம பகுதிகள் எல்லாமே அதேபோல் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் காற்று பகுதிக்கும் அக்டோபர் முதல் வாரத்தில் கனமழை இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இது நீண்ட நாட்களாக ஒரு மாறாத ஒரு அறிக்கையாக என் மனதிலே தொடர்ந்து அழுத்த திருத்தமாக பதிந்திருக்கிறது. ஆக தாராபுரத்திற்கும் காற்று பகுதியாம் குடிமங்கலம் தொட்டம்பட்டி கொங்கல் நகரம் மற்றும் பெதப்பம்பட்டி பெரியப்பட்டி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் காற்றுப்பகுதி உட்பட ஈரோடு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் உட்பட மலைப்பகுதிகளுக்கு கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது. காற்றுப்பகுதிக்கு ஆங்காங்கே இருக்கும். ஆனால் அக்டோபர் 1 முதல் பரவலாகவே தாராபுரத்திற்கே கனமழை வாய்ப்பு தெரிகிறது. அக்டோபர் 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய 10 நாட்களிலே குறைந்தபட்சம் 7 நாட்கள் கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது பரவலாக. இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். மழைநீரை சேகரிக்க திட்டமிடுங்கள். ஒவ்வொரு நாளும் வானிலிருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.